போன வீடியோவில் நம்ம சந்து பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் மாத்ராவை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதனுடைய தத்துவங்களில் மாத்ராவை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் நம்ம என்ன பார்த்தோன்னா, மாத்ரை வந்து லகு குரு அப்படின்னு சொல்லி ரெண்டு, லகு குரு அப்படின்னு ரெண்டு மாத்திரை அளவு இருக்குது. அதாவது குரில் நெடில்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். லகுனா குரில், குருனா நெடில். அதுக்கு இன்னொரு பேர் ஹ்ரஸ்வ. அதாவது இதில் ஹ்ருன்னு போட்டிருக்குது, ஆனால் இதில் ஹ்ருன்னு போட்டிருக்குது, ஆனால் அது என்னது, ஹ்ரா தான் நம்ம எழுதணும். தீர்க அப்படின்னா நெடில், சரியா? ஸோ இதில் வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்தில் உள்ளது அந்த மாதிரி இது பண்ணப்படுகிறது. ஆனால் வியஞ்சன் மெய்யெழுத்தாக இருக்கக்கூடியது வந்து அதுக்கு தனியாக மாத்திரை கணக்கிடப்படுவதில்லை. அது எப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஹ்ரஸ்வாவை வந்து எப்படி நம்ம அதில் குறிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ ஒன்று, ஒரு மாத்திரா ரெண்டு மாத்திராங்கிறதுக்கு ஒரு குறியீடு இருக்குன்னா அதை எப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஹ்ரஸ்வ அதாவது லகு, குரில் அது வந்து ஒரு மாத்திரை, அதுக்கு குரிலுக்கு ஒரு மாத்திரை, எப்படி நம்ம தமிழில் இருக்கோ அதை மாதிரி தான். அப்புறம் ஒரு மாத்ரா அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு சின்னா அதுக்கு சின்னம், அதுக்கு குறியீடு வந்து என்னது, ஒன் அதை மாதிரி போடணும். அதாவது ஒரு கோடு மாதிரி போடணும். எப்படி நம்ம ஹிந்தியில் இந்த ஃபுல் ஸ்டாப்லாம் வைக்கிறோம்ல, அதை மாதிரி போடணும். இந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி போடணும். தீர்கு அப்படிங்கிறத குரு சொல்கிறோம், அதாவது நெடில். அதுக்கு ரெண்டு மாத்ராயே, இரண்டு மாத்திரைகள் அப்படி சொல்கிறாங்க. மாத்ராங்கிறது பெண்பால்ங்கிறதுனால மாத்ராயேன்னு வந்திருக்கு. அதுக்கு சின்ன வந்து எஸ் மாதிரி நம்ம போடுறோம், எஸ்ஸை போடுறோம்ல, கேபிட்டல் லெட்டர் எஸ் மாதிரி போடணும். அது வந்து ரெண்டுன்னு அர்த்தம். இதில் வந்து நம்ம இதில் தமிழில் இருக்கிற மாதிரி அரை மாத்திரை அப்படி கால் மாத்திரை அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அரை மாத்திரை அளவுங்கிறது இதில் கிடையாது, ஒன்று அண்டு இரண்டு. அப்போது அந்த மெய்யெழுத்துக்கு அவங்க மாத்திரையை விட்டுருவாங்க, விட்டுட்டு இன்னொரு எழுத்தோடு சேர்த்து அதுக்கு ஒரு மாத்திரை அல்லது ரெண்டு மாத்திரை அப்படின்னு ஆக்கிடுவாங்க. அந்த ரூல்ஸ் என்னங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அடுத்தது அதான் சொல்ல போகிறாங்க. பாருங்கள், லகு குரு நியம். அந்த லகு குரு அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதுக்கான இந்தந்த எழுத்துக்கு இதுதான் வரும் அப்படின்னு நிர்ணயிக்கிறதுக்குன்னு சில விதிமுறைகள் வச்சிருக்கிறாங்க. அது என்ன என்னங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அ இ உ அப்படிங்கிற குறியில் இருக்கு இல்லையா, அவர் இன்சே யுக்த் வியஞ்சன். அ இ உங்கிற குறிலும் அதை கொண்ட வியஞ்சன், அந்த ஒலியில் இருக்கக்கூடிய, இப்போ கு, அப்புறம் கி, அப்புறம் க, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன், அதாவது மெய்யெழுத்தாக இருக்கக்கூடிய அந்த வியஞ்சனுக்கு ஒரு மாத்திரை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஆவோ அதை மாதிரி காவுக்கும் ஒரு மாத்திரை தான். அதுக்கு ஜெய்சே உதாரணம் கொடுத்துருக்காங்க. கலம் அப்படின்னு இருக்குது, இது எல்லாமே குறில் தான் இல்லையா. க ஒரு மாத்திரை, ல ரெண்டு ஒரு மாத்திரை, ம ஒரு மாத்திரை, அது மூணு சேர்த்து மூணு மாத்திரை, சரியா? த்ரீ மாத்திராயே, தீன் மாத்திராயே கொடுத்துருக்காங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன் நான். இனி எல்லாம் பார்க்கும்போது நல்லா புரிஞ்சிடும் உங்களுக்கு. சந்திர பிந்துவாலே ஹ்ரஸ்வ, ஹ்ருன்னு இதில் கொடுத்துருக்கு, ஹ்ர தான், சரியா? சந்திர பிந்துவாலே ஹ்ரஸ்வ ஸ்வர் ஏக்கு மாத்திராக, சந்திரபிந்து இருக்கக்கூடிய குறில் எழுத்து. அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஹ அப்படின்னு ஹே போட்டு மேலே சந்திரபிந்து வச்சுருக்காங்க. அது எத்தனை மாத்திரை சொல்கிறாங்க, ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அ இ ஊ, ஆ இ ஊ நெடில், எப்படி இது குறில் சொன்னோமோ அதே மாதிரி நெடிலுக்கு. அவர் இன்சே யுக்து வியஞ்சனே, ஆ கா கி கூ அல்லது பா பி பூ அந்த இதெல்லாம் இருந்ததுன்னா ரெண்டு மாத்திரை நெடிலுக்கு. ஜெய்சே தீ தீ, தீயும் நெடில் தான், தீயும் நெடில் தான், தீதினா அக்கா இல்லையா, அதுக்கு ரெண்டு ரெண்டு மாத்திரை, ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு மாத்திராயே, மாத்திராயே ஹே நான்கு மாத்திரைகள். அதே மாதிரி வேற எதுக்கு வந்து நம்ம நெடில் மாதிரி சொல்லுவோம், வேற எதை நம்ம நெடில் மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்ப்போம். இதில் பாருங்கள், ஏ ஐ, ஏ ஐ ஓ ஔ, அவர் இன்சே யுக்து வியஞ்சன் தோ மாத்திரை ஹே, இந்த மாதிரி எழுத்துக்களும் எதில் தான் வருது, ரெண்டு. அல்லது கே கை கோ கவு அந்த மாதிரி வரக்கூடியது தான் இந்த வியஞ்சனில் சொல்கிறாங்க. இந்த சவுண்டு இருக்கக்கூடிய வியஞ்சன் எழுத்துக்கும் ரெண்டு மாத்திரை தான். ஜெய்சே ஓலா, ஓ லா, ஓங்கிறதும் நெடில், லாங்கிறதும் நெடில் இல்லையா, அப்போ டூ ப்ளஸ் டூ நாலு மாத்திரை. அதேமாதிரி ஔரத், ஔ ர இத்து, இப்போ ஔ அப்படிங்கிறது இந்த இருக்கு ரெண்டு மாத்திரை சொல்லிட்டு, ர அது குறியில் இல்லையா ஒரு மாத்திரை, த அது ஒரு மாத்திரை, ஸோ இது சேர்த்து நாலு மாத்திரை. நவுகா, நவுங்கிறது இந்த ஔ சவுண்டு உள்ளது, ஸோ ரெண்டு மாத்திரை. அப்புறம் கா, நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்துட்டோம், ஆ வந்தால் வரும்னு நம்ம பார்த்துருக்கோம், ஸோ ரெண்டு மாத்திரை, ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு மாத்திரை.
அப்புறம் வேற எதுக்கெல்லாம் அந்த மாதிரி பார்க்கணும். அனுஸ்வார் யுக்து வர்ண குரு ஹோத்தே. அனுஸ்வார் யுக்து வர்ண, அப்போ சாக்கு மேலே ஒரு புள்ளி இருக்குது, இம்மு, அந்த அம்முல வரக்கூடிய இம்மு இருக்குல்ல, அந்த இம்மு இருக்குது. ஸோ சன்சார் அல்லது சம்சார் அப்படி இருக்கக்கூடிய அந்த இதுக்கு சம், அதுக்கு ரெண்டு கொடுத்துட்றாங்க. அப்புறம் சா, ஸோ அந்த புள்ளி வந்ததுன்னா அந்த சம்னு அதை ஒரு எழுத்தாகவே எடுத்துக்கிட்டு அதுக்கு ரெண்டு மாத்திரை கொடுத்துருக்காங்க. அந்த மேலே புள்ளி இல்லைன்னா அந்த சாக்கு நம்ம ஒரு மாத்திரை தான் கொடுப்போம் இல்லையா, அப்போ சா அதுக்கு ரெண்டு மாத்திரை, அப்புறம் ரேக்கு ஒரு மாத்திரை. ஸோ 2+2+1 அது நமக்கு இப்போ பிரச்சனை இல்லை, எது எதுக்கு என்ன போடுறோங்கிறது தான் இப்போ ப்ராப்ளம். ஓகே, அதுதான் நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் விசர்க யுக்து வர்ண குரு ஹோத்தேஹே. விசர்க்கம் அஹேல படிச்சிருக்கோம்ல, ரெண்டு புள்ளி வச்சு அதைத்தான் சொல்கிறாங்க. அத்தகன்னு இதுலேயே இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு இருக்கிறது வந்து என்னது, ரெண்டு அந்த விசர்க்கம் இருந்ததுன்னா அந்த எழுத்தை வந்து என்ன சொல்லணும், இப்போ விசர்க்கம் இருக்கிற எழுத்துன்னு இதை எடுத்து எதை எடுத்துக்கிறோம், தேவை எடுத்துக்கிறோம், தே தான் விசர்க்கத்தோடு இருக்குது, தகன்னு இருக்குது. ஸோ அதுக்கும் ரெண்டு மாத்திரை, ஆ ஒரு மாத்திரை, தஹ ரெண்டு மாத்திரை. அதே மாதிரி இன்னொரு உதாரணம், துக் துக் அப்படி இருக்குல்ல, தூவும் அந்த இஹும், தூங்கிறது குரில், பக்கத்தில் விசர்க்கம் இருக்குது, ரெண்டு மாத்திரை, ப்ளஸ் க அது ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரூல்ஸ் இது என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து சம்யுக்த் வர்ணக்கே பூர்வகா லகு வர்ணு குரு மானா ஜாத்தாக. அது என்ன சம்யுக்த் வர்க்கு வர்ணு, சம்யுக்துனா ரெண்டு எழுத்து சேர்ந்து வரக்கூடியது, இத்ய இப்ய இம்ய அந்த மாதிரி இத்த அப்படின்னு அதுக்கு உதாரணம் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதையும் நம்ம என்ன லகு வர்ணத்தை வந்து என்ன சொல்லிடணும், குருவாக சொல்லிடணும்னு சொல்கிறாங்க. இப்போ பார்ப்போம், நம்ம பார்த்தா புரிஞ்சிடும். இப்போ ச இருக்கு, இத்திய அப்படின்னு இருக்குல்ல, இப்போ இத்தியங்கிறது இதில் சம்யுக்து வர்ணம். ஸோ அதுக்கு பூர்வ, பூர்வன முந்தைய, இப்படி இந்த இத்தியங்கிற அந்த சம்யுக்து வர்ணு இருக்கிற இடத்துல அதுக்கு முன்னால் என்ன எழுத்து இருக்குது, பூர்வ என்ன எழுத்து இருக்குதுன்னு பார்த்தா ச இல்லையா. இப்போ சவுக்கு ரெண்டு மாத்திரை கொடுத்துட்டாங்க, அதை தான் சொல்கிறாங்க. சம்யுக்து வர்ணு இருந்ததுன்னா அதுக்கு பூர்ண வர்ணு, பூர்ண அதை பூர்வ, பூர்வத்தில் இருக்கக்கூடிய அதை முந்தைய முன்னால் இருக்கக்கூடிய அந்த லெட்டருக்கு நம்ம மாத்திரையை ரெண்டாக ஆக்கிடுறோம், அங்கே லகு இருந்தா சரியா, இருக்கக்கூடிய லகுவுக்கு ரெண்டு மாத்திரை ஆக்கிடுறோம், ஆக்கி அதை குருவாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம், எண்ணுகிறோம், மானாஜாத்தாகினா கருதப்படுகிறது. ஸோ 2+இத்தியா வந்து என்ன ஆயிருது, ஒன்றாயிருது. அதே மாதிரி பக்து ப அப்படின்னு இருக்குது, இக்கு த இதுவும் குரு தான், இத்தியால இது வந்து அதாவது என்னது லகு தான், ஏ அப்படிங்கிறது ஆ சவுண்டு தானே, இத்தியாவையே சேர்த்து இத்து இருந்தாலும் அதை கண்டுக்கிறது இல்லை, இதோட மாத்திரையை அங்கே கொண்டு போட்டுறோம், நம்ம இதில் அற மாத்திரெல்லாம் கிடையாது இல்லை ஹிந்தியில். அதே மாதிரி பக்து ப அது வந்து ரெண்டு மாத்திரை கொடுத்துட்டு இத்துக்கு ஒன்று கொடுத்துறாங்க, இத்த அ சவுண்டு, அதை தான் நம்ம இதில் நினைக்கணும், அந்த இக்குங்கிறத அங்கே கொண்டு விட்டுறணும், அதுக்கு உள்ள மாத்திரையை அங்கே கொடுத்துட்றோம். அதே மாதிரி இஷ்டு துஷ்டு அதுவும் அதே மாதிரி தான், தர்மு அதுவும் அதே மாதிரி தான். அப்புறம் அடுத்த ரூல் என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது யதி கதி துக்கு அப்படிங்கிறது. அங்கே ஏற்கனவே அந்த அங்கங்களாக நம்ம பார்த்தோம்ல, அதாவது தத்துவங்களாக நம்ம பார்த்தோம் தெரியுமா, யதி கதி துக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே விளக்க போகிறாங்க. நம்ம சும்மா ஓரலாக பார்த்தோம், இப்போ இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம வாசித்து புரிஞ்சிக்க போகிறோம் சரியா. யதி கா அர்த்தக விராம் யா ஆராம், அதாவது யதியோட அர்த்தம் என்னன்னா விராம், அதாவது பாஸ் அப்படி சொல்றோம்ல, பாஸ் கொடுக்கறது, அதாவது கொஞ்சம் கேப் விடுறது, வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கேப் விடுறது. அப்ப நம்ம கமான்னு பார்த்தோம் இல்லையா, கமா எதுக்கு போடுறோம், அந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டணுங்கிறதுக்காக போடுறோம். ஆறாம்னாலும் அப்படிதான், கொஞ்சம் அப்படி நிற்கிறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, அதை தான் அப்படி சொல்றாங்க, பாஸ் பண்றது. பிரத்யேக சரண்கே அந்துமே யதி ஹோத்திக, ஒவ்வொரு சரணுக்கும் முடிவில், இப்போ 4 சரண் இருக்கு சொன்னோம்ல, அதில் அது தோகையில் கூட நம்ம பார்த்துருப்போம், 4 பிரிவாக இருக்கும், அதில் ஒரு பார்ட் இருக்கும், குரு கோவிந்தோவு கடே அப்படின்னு ஒரு இதை போட்டுருவோம், கமாவை போட்டுருவோம், காக்கே லாகவும் பாய் அப்படிம்போம். குரு கோவிந்தோவோ கடே காக்கே லாகவும் பாய் அப்படி சொல்கிறது இல்லை இல்லையா. ஸோ அப்போ எந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக போடக்கூடியது தான் அந்த யதி அப்படிங்கிறது. கதி சந்தோமே லய பருக்கர் உசே பிரபாகுமான் பனாத்திக, கதிங்கிறது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகிறது தான், அந்த கண்டினியூஸ் ஃப்ளூயண்ட்டாக சொல்கிறது தான் நம்ம கதி, பிரபாகமையான ஃப்ளூயன்சியை தரக்கூடியது. துக்குக்கா மத்தலபுக சரண்கே அந்நியத்தம் வர்ணோக்கி ஆவருத்தி, அங்கே அதில் நம்ம பார்த்த மாதிரி
எதுகை மோனைன்னு பார்த்தால அதை மாதிரி துக்குங்கிறது அந்த முடிவில் ஒன்றுக்கொன்று அப்படி தொடர்ந்து வரக்கூடியது, ஒரே மாதிரியான இது சவுண்டு வர மாதிரி. ஆ சவுண்டுனா ஆ சவுண்டில் வரக்கூடிய எழுத்தாக வர்றது, ஆல இருந்தால் ஆ சவுண்டு கூட எழுத்தாக வரக்கூடியது. அதை நம்ம அப்புறமா உதாரணம் பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும்.